யாழ் மாநகர சபையின் அமர்வில் யாழ் மாநகர சபைக்குட்பட்ட சந்தைகளை குத்தகைக்கு எடுப்பவர்களே சுத்தப்படுத்தும் வேலையினை முன்னெடுக்க வேண்டும் என எடுக்கப்படவுள்ள தீர்மானம் தொடர்பில் உரையாற்றிய போது மாநகர முதல்வருக்கும் இபிடிபி கட்சியினருக்கும் இடையில் வாய்த்தர்க்கம் ஏற்பட்டது. வாய்த்தர்க்கம் முற்றி முன்னாள் முதல்வரால் கொள்வனவு செய்யப்பட்ட லேப்டாப் எங்கே என்றும், அத்தோடு அலுவலகத்திற்கு கொள்வனவு செய்யப்பட்ட ஏசி எங்கே, சபைக்கு செலுத்த வேண்டிய 6 லட்சம் ரூபாய் செலுத்தாமல் இருப்பதற்கான காரணம் என்ன போன்ற கேள்விகள் எழுப்பப்பட்ட போது இருதரப்பும் வார்த்தை மோதலில் ஈடுபட்டது. இந்த சந்தை நடைமுறைகளை நாங்கள் ஜஸ்டிஃபை பண்ணி ஜஸ்டிபிகேஷன் கொடுத்து தான் இவ்வளவு காடரை நாங்கள் ஏற்படுத்தி கொண்டோம். எங்களுடைய மாநகர சபை, எங்களுடைய மக்கள், எங்களுடைய தொழிலாளர்களை வைத்து நாங்கள் எந்த ஒரு ஆமியையும் போலீசையும் ஈடுபடுத்தாமல் நாங்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டு போர் முடிந்த பின்னர் உங்களுக்கு தெரியும் நீங்கள் முன்ன நாள் முதல்வரா இருந்த மாவட்டத்தில் பல்வேறு நோய் தாக்கம் காரணமாக அழிந்து வரும் நிலையில் உள்ள கொடி முந்திரிகை செகியை ஊக்குவிக்கும் முகமாக இன்றைய தினம் நடுகை செய்யப்பட்டுள்ளது. யாழ் பலிகாமம் வடக்கு பன்னாலை கிராமத்தில் குறித்த மரண நடுகை நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. திருநெல்வேலி விவசாய ஆராய்ச்சி நிலையத்தின் ஏற்பாட்டில் மத்திய அரசாங்கத்தின் நிதியுதவியில் ஒரு பயனாளிக்கு 5 லட்சம் ரூபாய் விகிதம் யாழ் மாவட்டத்தில் 5 பயனாளிகளுக்கு இத்திட்டம் வழங்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் மரவயர் பயிற்சி ஆராய்ச்சி நிலையம் மகா இழுப்பளம மாலிம பெரேரா, பிராந்திய விவசாய ஆராய்ச்சி நிலைய மேலதிக பணிப்பாளர் கலாநிதி எஸ் கே அரசகேசரி, வடமாகாண விவசாய பணிப்பாளர் சி சிவகுமார், மாவட்ட விவசாய பணிப்பாளர், திருநெல்வேலி ஆராய்ச்சி நிலைய பொறுப்பதிகாரி, திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பயனாளிகள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் பாதீடு நிறைவேற்றப்பட்டது. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் 2020 ஆண்டிற்கான வரவு செலவு திட்டம் 19 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டது. இபிடிபி எதிர்த்து வாக்களித்தது. அக்கட்சியின் 4 உறுப்பினர்களும் வரவு செலவு திட்டத்தை எதிர்த்து நின்றனர். தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் 9 உறுப்பினர்கள், தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி 4 உறுப்பினர்கள், ஐக்கிய தேசிய கட்சி 3 உறுப்பினர்கள், சுயேட்சை அணி 2 உறுப்பினர்கள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 1 உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஆதரவாக 19 வாக்குகளும் எதிராக 4 வாக்குகளும் அளிக்கப்பட்டன. தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் 2 உறுப்பினர்கள் சபைக்கு சமூகம் அளிக்கவில்லை. நாங்கள் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் நல்லூர் பிரதேச சபையின் 2020 ஆண்டிற்கான பாதீட்ட நாங்கள் எல்லாருமா சேர்ந்து நிராகரிச்சிருக்கிறோம். அதுக்கான காரணங்களை நாங்கள் மக்களுக்கு விளங்கப்படுத்த வேண்டியது எங்களுக்கு இருக்குது. அந்த வகையில் நாங்கள் 2020 ஆண்டிற்கான பாதுகாட்டை நிராகரித்ததற்கான பல காரணங்கள் உண்டு. ஒன்று, முதலாவது விடயம், 2019 ஆண்டிற்கான பாதுகாட்டில் 11 மாதம் வரையிலான பாதுகாட்டில் பல பிழைகள் காணப்படுகின்றன. ஒன்று, முதலாவதாக 7 மில்லியன் ஒதுக்கப்பட்ட தொகையிலிருந்து 4 மில்லியன் தான் அறவிடப்பட்டிருக்குது. அப்போ கிட்டத்தட்ட 3 மில்லியனுக்கு மேற்பட்ட பணம் அறவிடப்படவில்லை. அப்போ 3 மில்லியன் பணம் அறவிடப்படாட்டி 2020 ஆண்டிற்கான பண அறவீட்டில் நாங்கள் அந்த விடயத்தில் மேற்கொண்டு எவ்வாறு நாங்கள் எங்களோட நடவடிக்கையை செய்கிறன்றது முதலாவது கேள்வி. அடுத்தது, 2019 ஆண்டின் நடவடிக்கைகளில் பல நடவடிக்கைகள் முற்றுமுழுதாக நிறைவுறுத்தப்படவில்லை. இப்போ 100% வீதி போக்குவரத்துகள் போடப்பட்டிருக்கிறது. உண்மையில் 9 வட்டாரம் ஆகிய எனது வட்டாரத்திலேயே கொடுக்கப்பட்ட வீதிகள் இன்னமும் 1.5 வருடங்களாகியும் போட்டு முடிக்கப்படவில்லை. அதுபோன்றே வீதி விளக்குகள், அதை விட மிக முக்கியமாக குறிப்பிடப்பட வேண்டும் நல்லூர் பிரதேச சபைக்கு உட்பட்ட எல்லாம் நமது யாழ் மாவட்டத்திலேயே மிக மக்களால் விசனப்படுத்தப்படப்படும் திண்மக் கழிவகற்றல் வந்து மிக மோசமாக இருக்குது. அப்போ திண்மக் கழிவகற்றலுக்கான செயற்பாடுகள் 2019 ஆண்டிலே நாங்கள் மிக திறமையாக செயற்படுத்த வேண்டும் என்று பல விடயங்களை குறிப்பிட்டிருந்தோம். அது 2019 ஆண்டு 11 மாசம் வரையிலுமே அதற்கான செயற்பாடுகள் பூரணமாக இருக்கவில்லை. அதேவேளை 2020 ஆண்டிற்கான செயற்பாட்டிலே, அதாவது எரிபொருள் வழங்கு பொருட்களுக்கான தொகை மிக குறைவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ திண்மக் கழிவகற்றலுக்கான வாகனங்களை வாங்குவதற்கு நாங்கள் 2020 ஒழுங்கு செய்திருக்கிறோம். ஆனால் வழங்கு பொருட்களுக்கான தொகை மிக குறைக்கப்பட்டிருந்தால் எவ்வாறு எரிபொருள் வளங்களை நாங்கள் அந்த வாகனங்களுக்கு ஒதுக்கீடு செய்து நாங்கள் இந்த திண்மக் கழிவகற்றலை செயற்படுத்தலாம் என்பது மிக எங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி.